வெல்கம் டு அசியாம் பிளாக் யூடியூப் சேனல். ஒரு ஆச்சரியமிக்க ஒரு விடயம் ஒன்று இலங்கையில் நடந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒரு மூதாட்டி ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அவர் யாருடன் ஓடியிருக்கிறார் என்று சொன்னால் இளம் வயது பிள்ளைகளுடன் ஓடியிருக்கின்றார். அது சம்பந்தமான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது அந்த வீடியோ கிடைத்திருக்கின்றது. அந்த வீடியோவை முதலில் நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். ரைட், இதுதான் அந்த வீடியோ. இதில் வந்து இந்த செய்தி என்னென்று சொல்லி பார்த்தோம் என்னன்னா, யாழ்ப்பாணம் விக்டோரியா கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டியின் போது மாணவர்களுடன் அந்த கல்லூரியில் பல வருடங்களுக்கு முன்பு கல்வி கற்ற பழைய மாணவியான பாட்டி ஒருவர் அங்கு கல்வி பயிலும் இளம் மாணவிகளுடன் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இந்த நிகழ்வு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அந்த பாட்டிக்கு தற்போது வயது 75 ஆகும். 75 வயதில் இவ்வாறு ஓடி முதலாம் இடத்தை பெற்றிருப்பது அனைவருக்கும் சில விடயங்களை சொல்லித் தருகின்றது. அது என்னவென்றால், சாதனை படைப்பதற்கு வயதில்லை என்ற ஒன்று இல்லை என்ற விடயத்தையும், இப்போ இருக்கும் பிள்ளைகள் இளைஞர்கள் உடல் பலம் குறைந்தும் காணப்படுவதையும் இங்கு நாங்கள் சொல்லிக்காட்ட வேண்டும். இந்த நிகழ்வு அதைத்தான் அடையாளப்படுத்துகின்றது. அந்த காலத்து வாழ்க்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த காலத்தில் நாங்கள் நிறையவே இழந்திருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற வீடியோக்களை பெற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.